வணக்கம். தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் நேரத்தில் அத்தியாவசியமின்றி வெளியே வரும் பொதுமக்கள், அபராதம் விதிக்கும் காவல்துறையினரிடம் வாக்குவாதம். டிசம்பருக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்க வேண்டும், ஆளுநரிடம் காங்கிரஸ் சார்பில் மனு அளிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேட்டி. முதலியார்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளியில் மர்ம நபர்கள் கைவரிசை, 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. அமைச்சரவை பங்கீட்டில் உடன்பாடு, பாஜக தலைவர்கள் அறிவிப்பார்கள் என மாநில பாஜக தலைவர் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜூன் 7 தேதி வரை ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அத்தியாவசியமின்றி வரும் மக்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பதால் பலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த ஜூன் 7 தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்கள் பொருட்களை வாங்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதிக்குள் அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதனால் நகரப்பகுதிக்குள் பொதுமக்கள் குவிய தொடங்கியதை அடுத்து காவல்துறையினர் 10 மேற்பட்ட இடங்களில் தடுப்புகள் வைத்து வாகன சோதனை செய்து அபராதம் விதித்து வருகின்றனர். சிலர் அபராதம் செலுத்தினாலும் சிலர் காவல்துறையுடன் வாக்குவாதம் செய்வதால் அவ்வப்போது பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. ராகுல்காந்தி வலியுறுத்தலின்படி புதுச்சேரியிலும் அனைத்து தரப்பினருக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி போட ஆளுநரை சந்தித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு அளிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், கொரோனா தொற்று 2 அலை நாடு முழுவதும் அதிக தொற்றும் உயிரிழப்பும் ஏற்பட்டு வருவதை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரே வழி அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதுதான் என்றார். முதியோர், நடுத்தர மக்கள், சிறுவர்கள் என 3 பிரிவினருக்கும் தடுப்பூசி போட வேண்டும் என்றும், ஆனால் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படுவதாகவும், 18 வயது முதல் 45 வயது உள்ளவர்களுக்கு தடுப்பூசி கிடைக்காத நிலைதான் உண்மை என்றவர், அப்பிரிவினர்தான் சமுதாயத்தில் குடும்பத்திற்கு பொருள் ஈட்ட வெளியே சென்று வீடு திரும்புவதாகவும், இதை உணர்ந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கடந்த மே மாதத்தில் மட்டும் 1 நடைபெறாத அளவு உயிரிழப்பு நடந்துள்ளதாகவும், சரியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்க முடியும் என்றும், ஆனால் எடுக்காதது பெரிய வேதனையாக உள்ளது என்றார். வரும் காலங்களிலாவது இச்சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் வேண்டுகோள் என்றும், ராகுல் நாட்டு மக்கள் அனைவருக்கும் டிசம்பருக்குள் தடுப்பூசி போட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நிலையில் அதன்படி புதுச்சேரியிலும் அனைத்து தரப்பினருக்கும் தடுப்பூசி போட வேண்டி கட்சி சார்பில் குழு அமைத்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் என்றார். மேலும் புதுச்சேரியில் ஆக்சிஜன் திட்டத்திற்காக முதலில் எனது பாராளுமன்ற நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சத்திற்கு அனுமதி வழங்கும் கடிதத்தை துணைநிலை ஆளுநரிடம் கொடுத்ததாகவும், அது மட்டுமின்றி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் கொண்டு வரும் வாகனத்திற்கு பற்றாக்குறை இருப்பதை அறிந்து அந்த வாகனம் வாங்கவும் எனது பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பணம் வழங்கியுள்ளதுடன், இவை அனைத்திற்கும் மேலாக தனது சொந்த ஊதியத்திலிருந்து ரூபாய் 6.8 லட்சம் பணத்தை பிரதமரின் நிவாரண நிதிக்கு கொடுத்துள்ளேன் எனவும் தெரிவித்தார். முதலியார்பேட்டையில் அரசு ஆரம்ப பள்ளியின் பூட்டை உடைத்து தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் இருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பாப்பஞ்சாவடியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளியின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் இருந்த கணினி, பிரிண்டர், மாணவர்களுக்கு வைத்திருந்த விளையாட்டுப் பொருட்கள், ஒலிப்பெருக்கி ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். வழக்கம் போல் அலுவல் காரணமாக காலை பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியை பார்வதி தனது அறையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை ஆசிரியை அளித்த புகாரை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பள்ளியில் திருடு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருடு போன பொருட்களின் மதிப்பு 50,000 மேலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை பங்கீடு தொடர்பாக பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும், சபாநாயகர் மற்றும் அமைச்சர் பதவிகள் குறித்து பாஜக தலைவர்கள் அறிவிப்பார்கள் என மாநில பாஜக தெரிவித்துள்ளது. பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் நமச்சிவாயம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்போது கூட்டணியில் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்றும் சபாநாயகர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவிகள் வழங்க என்ஆர் காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்ததாக தேசிய தலைமை அறிவித்துள்ளதாக தெரிவித்தனர். இதனை பாஜக தலைவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்த பின்பு முறைப்படி அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்த அவர்கள் எங்களது கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமை பெறும் என்றும் தெரிவித்தனர். சபாநாயகர் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக சபாநாயகர் வேட்பாளர் இருப்பாங்க மற்றும் அமைச்சர்கள், அதாவது எத்தனை அமைச்சர் என்பது வந்து நம்மளுடைய தேசிய தலைமை இன்னும் நாளைக்கோ நாளை மறுதினமோ அதிகாரப்பூர்வமான வெளியீடு வந்து வெளியிடும். இன்னைக்கு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சை உறுப்பினர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே இன்றைய தினம் வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்து கூட்டம் நடந்தது. தேசிய தலைமை எந்த மாதிரியான முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும். யூகங்களுக்கு பதில் கிடையாது, குழப்பங்களுக்கு பதில் கிடையாது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் பொறுப்பேற்பாங்க. சபாநாயகருடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சபாநாயகர் தேர்தல் வந்து வேட்பாளருடைய தேர்வு வந்து நடக்கும். 2 கட்சிகளுக்குமே சுமூகமான உறவு இருக்குது. ஃபுல்லாகவே இடையில நிறைய எதிர்கட்சிகள்லாம் வந்து தவறாக சித்தரிச்சாங்க, ஏதோ கூட்டணியில் குழப்பம் இருக்குது, இந்தியாவில் குழப்பம் இருக்குது. எந்த மாதிரியான குழப்பமும் இல்லை. நாச்சர் எத்தனைன்னு நாங்கள் சொல்லலை. அது தேசிய தலைமை வந்து நாளைக்கு மறுதினம் பட்டியலில் அவங்க சொல்லுவாங்க. சபாநாயகர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சபாநாயகர். உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆழ்கடல் பயிற்சியாளர் அரவிந்த் கடலுக்கு அடியில் சைக்கிள் ஓட்டியுள்ளார். புதுச்சேரி மற்றும் சென்னை பகுதிகளில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற பெயரில் ஆழ்கடல் பயிற்சி வழங்கி வரும் அரவிந்த் என்பவர் கடலுக்குள் உள்ள குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். மேலும் தொடர்ந்து சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடலுக்கு அடியில் செய்து வந்த அவர் உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கடலுக்கு அடியில் சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் சைக்கிள் பயிற்சியின் பலன்கள் குறித்தும் மக்கள் தெரிந்து கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்தவே கடலுக்கு அடியில் சைக்கிள் ஓட்டியதாகவும் ஏற்கனவே ஆக்சிஜன் பயன்படுத்தி சைக்கிள் ஓட்டிய நிலையில் மூச்சு அடக்கி சைக்கிள் ஓட்டுவது இதுவே முதல் முறை என்றும் தெரிவித்தார். உழவர்கரை திமுக சார்பில் மூலக்குளத்தில் நடந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் 98வது பிறந்தநாளை புதுச்சேரி மாநில திமுகவினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி சார்பில் மூலக்குளம் பெரியார் சிலை அருகே கொண்டாடப்பட்டது. இதில் திமுக தெற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பொதுக்குழு உறுப்பினர் அருட்செல்வி, திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் மாநில வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் லோக கணேசன், கழக மூத்த முன்னோடிகள் செல்வராஜ், திருஞான சம்பந்தம், பிச்சைமுத்து, போன் பப்பா, பாலகிருஷ்ணன், அவைத்தலைவர் விஜயரங்கன், மாநில பிரதிநிதி ராக், இளைஞரணி துணை அமைப்பாளர் அருண் உள்ளிட்ட கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று அரியாங்கப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் 6 கிளைக்கழகங்களின் சார்பில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் கருணாநிதியின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஜெயபால், மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், மாநில மாணவரணி துணை அமைப்பாளர் வினோத்குமார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் சுப்ராயன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நகராட்சி மூலம் குபேர் அங்காடியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான தடுப்பூசி முகாமை தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை மூலம் பல்வேறு இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குபேர் அங்காடியில் வியாபாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு நகராட்சி மூலம் தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டது. முகாமினை தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வியாபார சங்க நிர்வாகிகள், நகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த
கொரோனா காலத்தில் தொடர்ந்து பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு அவுட்லாஸ்டர் ஹெல்பிங் ஹேண்ட் சார்பில் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மக்களிடத்தில் கொரோனா தொற்று பரவி வரும் சூழலில் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவுட்லாஸ்டர் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மற்றும் அவுட்லாஸ்டர் நடனப்பள்ளி சார்பில் துப்புரவு பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் முகக்கவசம் உட்பட பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களை அவுட்லாஸ்டர் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மற்றும் அவுட்லாஸ்டர் நடனப்பள்ளி நிறுவனர் மாஸ்டர் ஸ்டாலின் வழங்கினார். இதில் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் ஆனந்த் ஆரோக்கியதாஸ், பொருளாளர் ஜூலிதாஸ், சமூக ஆர்வலர் சித்தானந்தம் உட்பட சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பூமியான்பேட்டையில் பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் சிவசண்முகம் முன்னிலையில் தொகுதி முழுவதும் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பூமியான்பேட்டை பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு அரிசி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரத்னா, நிர்வாகி பிரபா, தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு ராஜா திரையரங்கம் அருகே உருளையன்பேட்டை திமுக சார்பில் திமுக பிரமுகர் கோபால் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் திமுகவினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உருளையன்பேட்டை திமுக சார்பில் ராஜா திரையரங்கம் அருகே கலைஞர் கருணாநிதியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர் கோபால் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். மேலும் தெற்கு மாநில திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஆசிரியர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை அரசு அறிவித்த நேரத்திற்கு முன்பாகவே சாரம் மகளிர் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் வாங்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அங்கன்வாடிகளில் காலியாக உள்ள 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை 4ஆம் தேதி மாலை 5:30 சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாரம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் பகல் 12 வரை மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்பட்டதால் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வந்த பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். அரசின் உத்தரவுக்கு முரணாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விண்ணப்பங்கள் வழங்க மேலும் 1 மட்டுமே அவகாசம் உள்ளதால் மாலை 5:30 வரை விண்ணப்பங்களை பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகளிர் மேம்பாட்டுத்துறை சாரம அலுவலகத்தின் மூலம் அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்பர் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் 4ஆம் தேதி 5:30 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். இப்போ வந்து 3 வந்திருக்கிறோம். இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. 12 வரைக்கும் தான் அப்ளிகேஷன் பரப்படும்னு சொல்லி போட்டுருக்காங்க. மீதி இந்த டைமில் வாங்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இது என்னென்னா, இது வந்து நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் ஆஸ் பர் இவங்க சிடிபோ கொடுத்தது பிரகாரம் இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து வேணும்னே அதை வந்து செய்கிறாங்க, வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம அரசுடைய ஆணையை வந்து எதிர்க்கிற மாதிரி அதுக்கு முரண்பாடாக செய்கிறாங்க, ஆப்போசிட்டாக செய்கிறாங்க. மற்ற சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அரியாங்கப்பம் சோனு, வில்லியனூர் சோனெல்லாம் பார்த்தா இப்போ சாயங்காலம் 5:30 வரைக்கும் ரிசீவ் பண்ணுறாங்க அப்ளிகேஷனை. சம்டைம்ஸ் பாக்ஸில் போட சொல்லி சொல்கிறாங்க. 2 சென்னு வந்து நீங்கள் ரிசிப்ட் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இந்த ஆஃபீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 2-3 நாளாகவே
கியூ நிற்க வச்சு காலையில் மட்டும் 12 மணிக்கு மட்டும் வாங்கினா அதுக்கப்புறம் எல்லோரும் போய் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாளையோட இது லாஸ்ட் டேட்டு. நாளைக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து ஈவினிங் வரைக்கும் வாங்கணுங்க, வாங்க மாட்டாங்க. இது வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் இல்லை வந்து செக்ரட்டேரியட்லேருந்து இதை வந்து உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து இவங்களை ரிசீவ் அப்ளிகேஷனை வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு விளியனூர் மற்றும் திருபுவனை தொகுதி திமுக சார்பில் கருணாநிதி படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 98வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி அமைப்பாளர் யூனுஸ் தலைமையில் விளியனூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே துப்புரவு பணியாளர்கள், ஏழை எளிய மக்கள் உட்பட 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதேபோன்று புதுச்சேரி மாநில திமுக வடக்கு இளைஞரணி சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் இளைஞரணி அமைப்பாளர் காந்தி தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், அவைத்தலைவர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி குமரேசன், தோமுசா வெங்கடகிருஷ்ணன், முகிலன், அல்லிமுத்து மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் சார்பில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் காய்கறி மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகள் சங்கம் சார்பில் கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை வருமானமின்றி உள்ள சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு காய்கறி, அரிசி, மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. பெரிய மார்க்கெட் வியாபார சங்க நிர்வாகிகள் சின்ன குழந்தை சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் 70க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் வடிவேலு, காந்தி, சுரேஷ், ரமா, செல்வகுமார் உள்ளிட்டோரும் மற்றும் பெரிய மார்க்கெட் மளிகை கடை வியாபார சங்க தலைவர் சுந்தர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதி திமுக சார்பில் நடைபெற்ற தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. பாகூர் தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா குருவினத்தம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து சோரியாங்குப்பம், பாகூர், மாதா கோவில், முள்ளோடை, நுழைவுவாயில், காட்டுக்குப்பம் ஆகிய கிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த படத்திற்கும் மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல பகுதிகளில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பின்னர் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு கிருமி நாசினி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் பாண்டு, ஹரிகிருஷ்ணன், நிர்வாகி பாஸ்கரன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் துணை சேர்மன் தவமுருகன், மாணவரணி கீர்த்தி, முள்ளோடை சிவபிரகாசம் மற்றும் இளைஞரணி மகளிரணி கிராம பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வானூர் அடுத்த துருவை கிராமத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு திமுக பிரமுகர் முத்துவேல் நலத்திட்டு உதவிகளை வழங்கினார். தமிழகம் முழுவதும் கொரோனா பரவலால் அரசு ஊரடங்கு விதித்ததை அடுத்து ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆதரவற்றோர் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தன்னார்வலர்கள் பலர் உதவி செய்து வரும் நிலையில் வானூர் அடுத்த துருவை கிராமத்தில் உள்ள திமுக பிரமுகரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான முத்துவேல் தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்கள், அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். முன்னதாக திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் திமுக கட்சி கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் வானூர் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் துருவை கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாஜக சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 7வது நாளாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பொருட்டு பாஜக தொகுதி தலைவர் பசுபதி சொந்த செலவில் கடந்த 1 வார காலமாக உணவு வழங்கி வருகிறார்.
அதன் ஒரு பகுதியாக 200 பேருக்கு மதிய உணவு வழங்கினார். உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வர் முன்னிலையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் பாஜக பிரமுகர் இன்ஜினியர் ஆசீர்வாத் ரமேஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜனார்த்தனன், உழவர்கரை மாவட்ட துணைத்தலைவர் ஸ்ரீகார், மாவட்ட செயலாளர் ஜெய்பாரத், மாவட்ட பொருளாளர் அமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மேலும் இதில் தொகுதி பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், கிருஷ்ணமூர்த்தி, உழவர்கரை மாவட்ட கல்வி அணி துணைத்தலைவர் மணிவண்ணன், தொகுதி செயலாளர் ஆனந்தி ராமு, தொகுதி விவசாய அணி தலைவர் சீனிவாசன் மற்றும் இந்திராநகர் பொதுச் செயலாளர் திருநீலகண்டன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் திமுக இஸ்லாமிய பகுதி சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவச காய்கறி வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கோட்டக்குப்பம் திமுக இஸ்லாமிய பகுதியின் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி 300 மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றிணைவோம் திட்டத்தின் கீழ் இலவச காய்கறிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மத்திய மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் ஜெயமூர்த்தி முன்னிலையில் மாவட்ட பிரதிநிதி பஷீர் ஆலோசனையின்படி திமுகவின் பிரமுகர் பகுருதீன் தலைமையில் சாதிக் பாஷா, சாகுல் அமித், கமால் ஹுசேன், வதுத் ரஹ்மான், முகமது வர்கீஸ், முகமது உசேன் ஆகியோரின் ஒன்றிணைந்த முயற்சியால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை மீனவர் அணி அமைப்பாளர் சுப்பிரமணி, தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் வார்டு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புலித்தேவர் படையில் தளபதியாக இருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் ஒண்டி வீரன் என்றும் நம் பாரத பொக்கிஷம். வெள்ளையர்களுக்கு எதிரான சுதந்திர போரில் 17 நூற்றாண்டிலேயே ஆயுத போராட்டம் நடத்தி சிற்சில வெற்றிகளை பெற்றவர்கள் தென் தமிழகத்தை சேர்ந்த குறுநில மன்னர்கள் கட்டபொம்மன், புலித்தேவர் என பல வீர வரலாறுகளை தென் தமிழகம் கொண்டுள்ளது. புலித்தேவர் படையில் தளபதியாக இருந்து பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் மாவீரர் ஒண்டி வீரன். புலியின் போர் வாளாகவே கருதப்பட்டார். நிலைமைக்கு தகுந்தாற் போல போர் திட்டங்கள் வகுப்பதிலும் மறைந்திருந்து தாக்கி எதிரியை நிலைக்குலைய செய்வதிலும் மிகவும் கை தேர்ந்தவர் ஒண்டி வீரன். நெற்கட்டான், செவ்வல், திருநெல்வேலி, வாசுதேவநல்லூர், களக்காடு, கங்கை கொண்டான், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டையிட்டு வெற்றிகளை குவித்துள்ளார் ஒண்டி வீரன். அந்த காலகட்டத்தில்தான் ஆற்காடு நவாப்பிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர்கள் வரி கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள். புலித்தேவரோ ஆங்கிலேயருக்கு வரி கட்ட முடியாது என்று மறுப்பு தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக 1755 புலித்தேவருக்கு எதிராக நடைபெற்ற போரில் ஆங்கிலேய படைக்கு அலெக்சாண்டர் ஹெரான் தலைமை தாங்கியிருக்கிறார். அவரது கோட்டையை தகர்க்கும் அளவுக்கு ஆங்கிலேயரிடம் வெடிகுண்டுகள் இல்லாத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர். ஆனால் புலித்தேவரும் அவரது தளபதியுமான ஒண்டி வீரனும் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு ஆங்கிலேய படையை மதுரைக்கு திரும்பி போக செய்துள்ளனர். புலித்தேவரின் மரணத்திற்கு பின் அவரது மகன்களின் படையில் ஒண்டி வீரன் தளபதியாக இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவரது மரணம் பற்றிய உறுதியான தகவல்கள் இல்லை. புலித்தேவர் படையில் தளபதியாக இருந்து பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரன் ஆனால் அவரது மரணம் பற்றிய உறுதியான தகவல்கள் இல்லை. புலித்தேவர் படையில் தளபதியாக இருந்து பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டி வீரன் என்றும் நம் பாரத பொக்கிஷம். சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு 2 வாரத்திற்குள் பதிலளிக்க
சிபிஎஸ்இக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா காரணமாக நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்ய கோரி மம்தா சர்மா என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணை ஏஎம் கான்வைசர் தினேஷ் மகேஸ்வரி அடங்கிய அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது, மாணவர்களின் நலனில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்ற மத்திய அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக ஆஜரான மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் 3 வாரங்களில் அனைத்து விவகாரங்களிலும் விரைந்து முடிவெடுக்கப்படும் என்றார். எனினும் சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக குறைந்தபட்சம் 2 வாரங்களில் அனைத்து முடிவுகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுகள் மாநில பாடத்திட்ட பிளஸ் டூ தேர்வுகளை ரத்து செய்யும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டியாய் அமையும் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக இலவசமாக பியர் வழங்கப்படும் என்ற கவர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 16,87,34,435 பேர் முதல் டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதாகவும் 13,61,55,250 பேர் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்திக் கொண்டதாகவும் அமெரிக்க சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வரும் ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்க சுதந்திர தினத்திற்குள் 70% மக்களுக்கு குறைந்தபட்ச 1 டோஸ் தடுப்பூசியாவது செலுத்த வேண்டும் என்ற இலக்கை ஜனாதிபதி பைடன் அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தற்போது வரை 63% பேர் 1 டோஸ் தடுப்பூசியாவது செலுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்த மக்களை ஊக்குவிக்க புதிய முறையை அமெரிக்க மதுபான தயாரிப்பு நிறுவனமான ஹன்கீசர் புஷ் கையாண்டுள்ளது. அதன்படி குறிப்பிட்ட நாளுக்குள் தடுப்பூசி இலக்கு அடையப்பட்டால் 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக பீர் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதேபோல் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவரின் குழந்தைகளை பார்த்துக் கொள்ள 4 முன்னணி குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனம் முன்வந்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தடுப்பூசி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சீதோஷ நிலை எப்படி இருந்தாலும் உற்சாகமான மனநிலையில் இருந்தால் இங்கிலாந்து மண்ணில் சாதிக்கலாம் என்று இந்திய கேப்டன் விராட் கோலி கூறினார். இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்துக்கு எதிராக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பலப்பரிச்சு நடத்துகிறது. இந்த டெஸ்ட் இங்கிலாந்தின் சவுத்தம்டன் நகரில் வருகிற 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடக்கிறது. அதைத் தொடர்ந்து அங்கேயே இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. இந்தியா இங்கிலாந்து மோதும் முதலாவதாக டெஸ்ட் நாட்டிங்காமில் August 4ஆம் தேதி தொடங்குகிறது. இதையொட்டி மும்பையில் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்ட விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியினர் புதனன்று நள்ளிரவில் மும்பையிலிருந்து தனி விமானத்தில் இங்கிலாந்துக்கு புறப்பட்டனர். அவர்கள் வியாழனன்று லண்டனை சென்றடைகிறார்கள். அதன் பிறகு அங்கும் சில நாட்கள் தனிமையில் இருப்பார்கள். இங்கிலாந்துக்கு கிளம்புவதற்கு முன்பாக பேட்டியளித்த இந்திய கேப்டன் விராட் கோலி, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி அதிக மதிப்பு கொண்டது. நாம் அனைவரும் கடினமான இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவது பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 6 ஆண்டுகளாக இந்திய அணி நிறைய மாற்றங்களை கண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இறுதிப் போட்டியில் ஆடுவதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, இதற்கு முன்பும் இருந்ததில்லை. இந்திய அணியை தொடர்ந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் எனது மனதில் உள்ளது. இங்கிலாந்தின் சீதோஷ்ண நிலை நியூசிலாந்துக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் நியூசிலாந்து அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று நினைக்கவில்லை. இரு அணிக்கும் சரிசம வாய்ப்பு உள்ளதாக கருதுகிறோம். அங்குள்ள சீதோஷ்ண நிலையை நன்கு அறிவோம். ஆனால் அங்குள்ள சூழல் நமக்கு பழக்கப்பட்டிருந்தாலும் கூட உற்சாகமான மனநிலையில் களம் இறங்காவிட்டால் முதல் பந்திலேயே விக்கெட்டை இழப்பீர்கள் அல்லது விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு தடுமாறுவீர்கள். எல்லாமே மனநிலையை பொறுத்துதான் அமையும் எனவும் தெரிவித்தார்.
இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். புகைப்படம் எடுப்பதற்கான தந்திரங்களையும் கேமராவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் தனது தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்ட மெக்சிகோவை சேர்ந்த ஃப்ரீட்டா என்ற 17 வயது சிறுமி பார்வையாளர் பாலினத்தை கண்டறியும் விளையாட்டுக்காக 1924 ஆண் வேடமிட்ட போது எடுக்கப்பட்ட இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் நேரத்தில் அத்தியாவசியமின்றி வெளியே வரும் பொதுமக்கள் அபராதம் விதிக்கும் காவல்துறையினரிடம் வாக்குவாதம். டிசம்பருக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி வழங்க வேண்டும், ஆளுநரிடம் காங்கிரஸ் சார்பில் மனு அளிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பேட்டி. முதலியார்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளியில் மர்ம நபர்கள் கைவரிசை. 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. அமைச்சரவை பங்கீட்டில் உடன்பாடு, பாஜக தலைவர்கள் அறிவிப்பார்கள் என மாநில பாஜக தலைவர் பேட்டி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.